ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சிக்கன் கொத்து சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம் நீங்க மீதி இருக்க சப்பாத்திய என்ன செய்யறதுன்னு தெரியலனா இந்த மாதிரி நைட் ஏதாவது சிக்கன் கிரேவி வச்சிருந்தீங்கனா இந்த மாதிரி கொத்து சப்பாத்தி செய்யலாம் இன்னமுமே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன கொத்து சப்பாத்தி செய்யறதுக்கு அப்படினா சப்பாத்தி முட்டை பெரிய வெங்காயம் சிக்கன் கிரேவி சிக்கன் துண்டு அதுக்கப்புறம் ஒரு பொடியானதுக்குன்னா ஒரு தக்காளி இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் இப்போ சிக்கன் கொத்து சப்பாத்தி செய்யறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கணுது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ பொடியாக நறுக்கி வச்சிருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா முட்டை சேர்த்துக்கலாம் நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன் நான் ஒரு 10 சப்பாத்தி எடுத்திருக்கேன் அதுக்கு 4 முட்டை நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முட்டையோட அளவை இன்னும் கூட்டுறதுனா கூட்டிக்கலாம் இல்லை குறைக்கிறதுனாலும் அளவை குறைச்சிக்கலாம் முட்டை அதிகமாக சேர்க்கும்போது கொத்து சப்பாத்தி இன்னும் நல்லா வரும் இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக அந்த முட்டை வந்து குக் ஆகக்கூடாது கொஞ்சம் குக் ஒரு 70-80% குக் ஆனதுக்கு அப்புறமே நம்ம வந்து சப்பாத்தி சேர்த்தோம்னா தான் அந்த முட்டை வந்து அதோட ஒட்டி சப்பாத்தியோட ஒட்டி இருக்கும் அது இன்னும் டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம எனக்கு குழம்புல இருக்க காரமே எனக்கு போதும் அதனால நான் வந்து இதில் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே நான் சேர்த்துக்கல உங்களுக்கு வந்து காரமாக வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம் இது வந்து சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம் இதை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பிச்சு போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா பிச்சு கூட போட்டுக்கோங்க இது நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறமா பிச்சு வச்சுருக்க சிக்கனையும் இதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா குழம்பு அந்த சிக்கன் வந்து நம்ம குழம்புல இருக்க வெந்த சிக்கன் தான் அதனால் சின்ன சின்னதாக பிச்சு இதில் போட்டுக்கலாம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 2 கரண்டி குழம்பு ஊற்றிக்கோங்க இது நல்லா அந்த குழம்பு ஊற்ற அந்த சப்பாத்தி நல்லா உரியும் இப்போது நமக்கு ஓரளவுக்கு நல்லா குழம்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்தாச்சு கடைசியாக மல்லி இலையை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் ரைத்தாவோடையும் ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் கொஞ்சமாக கிரேவி இருந்ததுன்னா இதை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம உண்மையாகவே பரோட்டா கொத்து பரோட்டா எப்படி சாப்பிட்றோமோ எக்ஸாக்ட் ஃபீலிங் இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்